எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் வெளியில கிளம்பிட்டேன். கிளம்புறச்ச ஒரு சின்ன ட்ரிக்கு அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்ட்டு. எனக்கு வந்து இந்த தோடு வந்து காதில் போடணும். இந்த தோடு வந்து பயங்கர ஹெவியான தோடு, நல்ல வெயிட்டாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் பெருசு பெருசாக தான் காதில் தோடு போடுறது வழக்கம். ஆனாலும் எனக்கு பாருங்கள், எப்படி நம்ம காது குத்துறச்ச இருந்துச்சோ அதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகுது. கொஞ்சம் கூட நான் வந்து காது வந்து அதே மாதிரி தான் இருக்கும், எனக்கு கொஞ்சம் கூட மாறவே மாறாது. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன ட்ரிக்கு மெயின்டைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். தெரிஞ்சவங்க விட்டுடுங்க, தெரியாமல் இருக்க யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும்ல அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது வந்து டபுள் சைடு டேப்பு. எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்குள்ளே தான் இது கிடைக்கும். இது ஒன்று வாங்கிக்கோங்க. நம்ம காது சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம், ஓகே? இதையுமே நம்ம ரெண்டாக கட் பண்ணிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தோடை இதில் காதில் போட்டுட்டு நல்லா மேலே ஏற்றி இதை வச்சுட்டு இந்த பேக் சைடு ஸ்டிக்கரை பிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா பேக் சைடு ஸ்டிக்கரை நீங்கள் பிக்க வேணாம், ஏன்னா வந்து திருகாணியோடு அது ஒட்டின்றுச்சுன்னா கஷ்டம். ஸோ அது திருகாணியோடு ஒட்டிக்காமல் இந்த ஸ்டிக்கரை இது பண்ணும், இதை நல்லா மேலே ஏற்றி அதை ஸ்டிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து திருகாணி, இந்த திருகாணியை போட்டு நான் டைட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இது வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கூட ஏண்டா இவ்வளோ பெருசு நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னு நமக்கு கொஞ்சம் கூட அந்த இதுவே வராது, செம்மையாக இருக்கும். காது ஓட்டை பெருசாகிட்டு ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் எப்படி வேணும்னாலும், எவ்வளோ பெரிய இயர் ரிங்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம், அவ்வளவு தான். போட்டாச்சு. இதுக்கும் நான் வந்து பேக்கில் வந்து இயர்ரிங் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஆச்சு பாருங்கள், எவ்வளோ பெரியதோடு எவ்வளோ ஈஸியாக போட்டாச்சு, ஓகே? தேங்க்யூ வெரி மச். அப்புறம் இன்றைக்கி நான் என்ன போட்டு ஹேரை வாஷ் பண்ணினேன், இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பால், நல்ல திக்கு தேங்காய் பால் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணியிருக்கேன். நல்லா பவுன்ஸியாக இருக்குது பாருங்கள், செம்ம பவுன்ஸியாக இருக்குது. இது மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறது, கரெக்டிங் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மேம் இந்த வாழைப்பழம் ட்ரிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, தேங்க்யூ வெரி மச். ஆனால் 2 வாஷ் 3 வாஷில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வராது. 3 to 6 மந்த்து கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒன்றே யூஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் மாற்றி மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச், பாய் பாய்.